फ्रेंड्स इन घी राइस मूणु वंगयम मीडियम साइज तक्काली मीडियम साइज और नालंज पच्चै मिळगा और जिंजर इंजी इतना पूंडे और नालंज पल्लु पूंडु बिरयानी बे लीफ अदर चिन्नदा रेडेंगे चिन्नदा मूणु नाल पट्ट क्राम्बु एलका पुदीना कोत्तमल्ली रंबन सोल्वोम नम्म वीट्टुल सिंगापूर वह पंडान पंडान लीफ एवलोदा कट पड़े कट पड़िया अवलोदा समकल वांग आयिल विट्टुंगा और थ्री फोर स्पून आयिल विट्टुंगा डियर फ्रेंड्स वेलकम टू मामा वीर कुकिंग इनकी नम्बर घी राइस एपी से पाक नंदु मून स्पून अलग घी विटें नटराज एपड़ी सापड़े பிரியாணி வெங்காயம் வந்து கண்ணாடி பதத்தில் வந்தோடனே நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டு ரைஸ் குக் பண்ண மாதிரி பண்ண ஆரம்பிச்சிடலாம். இது வந்து அந்த ரம்பா இருக்க பண்டான் லீஃப் இதை ஆட் பண்ணிக்கிறேன். இந்த பண்டான் லீஃப் போட்ட உடனே வீடே மணக்கும், அவ்வளோ வாசனையாக இருக்கும். இதில் வந்து மருத்துவ குணம்லாம் இருக்குது, அப்படி வாசனையாக இருக்கும். இதை போட்ட உடனே பிரியாணி செய்யும்போது போடுங்க, கீ ரைஸ் எதுக்கு போட்டாலும் வீடே அவ்வளோ வாசனை அடிக்கும். ரெண்டு வீடு மூணு வீடு தள்ளி வாசனை அப்படி சூப்பராக இருக்கும். பச்சை மிளகா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஒரு நாலு ஸ்பூன். இன்றைக்கி நம்ம ஒரு கைப்பிடியிலேயே போடுவோம். இதை புதினா கொஞ்சம் கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுருங்க, நிறைய போடாதீங்க. போட்ட உடனே நல்ல ஒரு அந்த அரமா ஃப்ளேவர் இருக்கும், அந்த வாசனை அப்படிதான் இருக்கும். ஜஸ்ட் ஒரு டாஸ் அவ்வளோதான். திருப்பி போட்டு வளர்ந்துட்டோம். தக்காளி வந்து நம்ம இப்போ போட போகிறதில்லை, தக்காளி வந்து வதக்க போகிறதில்லை. ரைஸ் போடும்போது டேஸ்ட் போடுறோம், ஏன்னா தக்காளியோட டேஸ்ட் இன்னும் நல்லா இருக்கும். தக்காளி வதக்காமலே நம்ம போடப்போகிறோம். நம்ம என்ன பண்ண போகிறோம், நான் தேங்காய் பால் ஒரு கப் எடுத்திருந்தேன் இல்லையா, அதை ஆட் பண்ணிப்போம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வதங்கிடுச்சு, தேங்காய் பால் ஆட் பண்ணிங்க. ஓகே, ரைஸ் இதில் தான் ஆட் பண்ணேன், மெஷர் பண்ணேன் நான். ஸோ இதிலேருந்து ஒரு கப்பு, ஆக்சுவலி யூஸ்வலாக வந்து ரைஸ்க்கு வந்து ரெண்டு கப்பு தண்ணி ஊற்றுவோம் நாங்கள். இப்போ நம்ம தேங்காய் பால்லாம் விட்டுருக்கிறதுனால 1.5 ரேஷியோவில் தண்ணி ஊற்ற போகிறோம். சேர்த்துங்கும் கிரேவியும் சேர்த்து உப்பு கரெக்டாக சேர்த்துங்க, டேஸ்ட் பார்த்துங்க. போட்டு மூடிக்கங்க. ஓகே, பார்த்தீங்கன்னா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. அடுப்பு ஸ்லோ பண்ணிங்க, தேங்காய் பால் போட்டதுனால பொங்குது. ஸோ அடுப்பு ஸ்லோ பண்ணிட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம ஊற வச்ச அரிசியை ஆட் பண்ண வேண்டியதான். அதுக்கு முன்னாடி உப்புலாம் கரெக்டாக இருக்கா பார்த்துங்க. பாருங்கள் கலர்லாம் ஒன்றும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணல, இது நேச்சுரல் ஒயிட் கலர் தான். ரைஸ் வேகும்போது ஒயிட்டாகவே தான் இருக்கும். உப்புலாம் கரெக்டாக இருக்குது.
நம்ம ஊற வச்சு அந்த ஒரு கிலோ அரிசியை இதில் ஆட் பண்ணிக்கலாம். அரிசி ரூம் டெம்பரேச்சர் இருக்கிறதுனால டக்குன்னு என்ன ஆகும், அந்த பாயிலான தண்ணியெல்லாம் கொஞ்சம் காம் ஆகிடும். கொஞ்சம் நேரத்துக்கு நம்ம என்ன பண்ணோம், ஹை ஃப்ளேமில் குக் பண்ண போகிறோம். இதை மறுபடியும் ஒரு 5 மினிட்ஸ் என்ன ஆகிடும், எல்லாம் சுற்றி ஸ்டீம் வர ஆரம்பிச்சிடும். ஸ்டீம் வந்தோடனே நம்ம ஸ்டீம் அதுக்கப்புறம் ஸ்லோ ஃப்ளேமில் குக் பண்ணணும். ஸ்லோ ஃப்ளேமில் குக் பண்ணுறது வந்து ஒரு 15 to 20 மினிட்ஸ் ஆகும். அதுக்குள்ளே ரைஸ் வந்து நல்லா பொல பொல்லான பிரியாணி ரெடி ஆகிடும். மிக்ஸ் பண்ணி விட்டுங்க. ஒரே ஒரு தடவை லைட்டாக மிக்ஸ் பண்ணுங்கள், ரொம்ப மிக்ஸ் பண்ணாதீங்க. கொஞ்சம் முந்திரி எடுத்துங்க, அப்படியே பச்சை முந்திரி போட்டுங்க, வதக்கலாம் வேண்டாம். சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். தட்டு போட்டு மூடிங்க. இங்கே ஒரு ஹோல்ஸ் இருக்குது, இதை நம்ம க்ளோஸ் பண்ணோம். ஹை ஃப்ளேம் வச்சுருக்கேன், ஹை ஃப்ளேமில் இது குக் ஆகும். இப்போ ஹை ஃப்ளேமில் ஒரு 5 மினிட்ஸ் குக் ஆகும். குக் ஆகும்போது பார்த்திங்கன்னா சுற்றியும் வந்து ஸ்டீம் வர ஆரம்பிச்சிடும். ஸ்டீம் வந்தவுடனே நம்ம என்ன பண்ணுவோம், லோ ஃப்ளேமில் குக் பண்ணுவோம். கம்ப்ளீட்டாக லோ ஃப்ளேம், அதுலேருந்து ஒரு 10-15 நிமிஷம் ஆகும். 10-15 நிமிஷத்தில் வந்து ரைஸ் ரெடி, குக் ஆகிடும் நல்லா. நம்ம பாட்டம் வந்து மெலிசாக இருக்கிறதுனால நான் என்ன போகிறேன், நான் என்ன பண்ணுறேன், இங்கே பக்கத்தில் தோசைக்கல் சூடு பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது குக் ஆன உடனே இதை அப்படியே ஷிஃப்ட் பண்ணி இங்கே வச்சிட போகிறேன். ஸோ இது கொஞ்சம் திக்காக இருக்கும். திக்காக இருக்கும்போது அடியில் வந்து ரைஸ் அடி பிடிக்காது. ஓகே, உங்கள்கிட்ட பாட்டம் பெரிய பாட்டம் வந்துச்சுன்னா, பேன் பெரிய பாட்டம் வந்துச்சுன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிங்க, அப்படின்லாம் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஸ்டீம் வர ஆரம்பிச்சிச்சு. இங்கே பாருங்கள், சுற்றி ஸ்டீம் வருது. தொடர்ந்து காமிக்கிறேன் பாருங்க, நல்லா வேகுது. ஒரு 50% வெந்துட்டுருக்கோம். இப்போ எதுவும் கிண்டாதீங்க, இங்கே பாருங்க. இந்த சைடில் மட்டும் இதுமாரி எடுத்து விடுங்க. ரைஸ் எப்படி குக்காக இருக்குங்க, முக்கால் முடிக்கல உடைய அவங்க எடுத்தீங்கன்னா. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இதை அந்த அடுப்பு சூடாகிடுச்சு. ஸோ அந்த அடுப்பில் வந்து நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன். சூடு பண்ணிக்கணும், இல்லைன்னா நம்ம இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது ஸ்லோ ஃப்ளேமில் உடனே சூடு ஏறாது, அதனால சூடு பண்ணிக்கணும். அந்த இந்த அடுப்பில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்க. ஸோ இந்த ஸ்டேஜிலேருந்து உங்களுக்கு 50 மினிட்ஸில் நெய் சாதம் ரெடி ஆகிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரைஸ் வந்து ஓரளவுக்கு ட்ரை ஆகிடுச்சு. இந்த டைம் வந்து மேலே தக்காளி சேர்த்துங்க. ஸோ வதக்கெல்லாம் தேவையில்ல, இந்த தக்காளியோட ஜூஸ் வந்து இறங்கினாலே போகிறோம், அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் மேலே புதினா தூவி விட்டுங்க, கொத்தமல்லி புதினா. ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு அங்கங்கே நெய்யை ட்ராப் பண்ணி விடுங்க. நல்லாவே இருக்கும். நெய் நிறைய ஊற்றுறதுனால திகட்டிடுமோன்னு நினைக்காதீங்க, நெய் ஊற்றுறதுனால திகட்டாதுன்னு நல்லா தான் இருக்கும். ஏன்னா இதில் மசாலா எதுவும் கிடையாது, வெறும் நெய் சாதம் மட்டும்தான். ஓகே, தம்மு இப்போ திறந்து பார்ப்போம். தம்மு ரெடி ஆகிடுச்சு. நெய் சாதம் எப்படி வந்துருக்கு பார்க்கலாம். ஓ, செம வாசனை இருக்குது. தக்காளி இதெல்லாம் வெந்திருக்கும், ஆனால் ஜூஸியாக இருக்கும். போடுங்க, என்ன பண்ணுங்கள், இது மேலெல்லாம் ஒரு மாதிரியாக இருக்கும். ஸோ என்ன பண்ணுங்கள், கழுவி விடுங்க, ட்ரையாக இருக்கும், கழுவி விடுங்க. ரைஸ் பார்த்தீங்களா, எவ்வளோ பெருசு பெருசாக நூடுல்ஸ் மாதிரி, அவ்வளோதான். ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப வாசனையாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் இதை 10 நிமிஷம் அப்படியே வெளியே இறக்கி வைக்க போகிறோம். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் சர்வ் பண்ணலாம்.
யஜமான் அவர்கா நான் டேஸ்ட் பண்ணி போகிறேன். ரைஸ் பாருங்க எப்படி உதிரி உதிரியா இருக்கு, நீட் நீட்டா சூப்பரா இருக்கு. இந்த காம்பினேஷன் அவ்வளோ அருமையா இருக்கு. நன்றி குருமா. நல்லா இருக்கு.